நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணேங்க, ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணேன். அது ரெடி ஆகிறதுக்கு எப்படியும் 1 week டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீக் நான் என்ன பண்ணேன், அந்த சொல்யூஷனை கொடுத்தேன். அந்த சொல்யூஷனை கொடுத்துட்ட பிறகு ஒரு 2 days கழித்து செடிங்கில் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க இலைங்கள்லாம். அப்புறம் செடியில் இருக்க பூச்சிங்கெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இலைங்கெல்லாம் ரொம்ப பசுமையாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபர்டிலைசர். நான் எப்போவுமே கொடுக்கறது தான், ரெகுலராக கொடுப்பேன். எல்லா மாதமும் 1 to 5 குள்ளே நான் கொடுத்துருவேன் இந்த ஃபர்டிலைசரை. எனக்கு ரொம்ப பிடிச்சி கொடுக்குற ஃபர்டிலைசரில் இதுவும் ஒன்றுங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக புல்லுலேருந்து எல்லாமே வளர ஆரம்பிக்கும். களை செடிகள் நிறைய வளரும் சரிங்களா. அந்த களை செடிகளை எடுத்து நம்ம ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம். இந்த களை செடியில் இல்லாத சத்தே கிடையாதுங்க. நம்ம செடிக்கு தாராளமாக இதை கொடுக்கலாம், எல்லா வகையான செடிக்கும் கொடுக்கலாம். செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளரும், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா. இப்போ நான் லாஸ்ட் வீக் வந்துட்டு எங்கள் தோட்டத்தை க்ளீன் பண்ணோங்க. ஸோ அந்த டைமில் வந்து எல்லா களை செடிகளையும் நாங்கள் பிச்சு போட்டோம். அப்புறம் தேவையில்லாத செடிகளெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம், ப்ரூன் பண்ணி விட்டோம். நான் வந்துட்டு ஒரு 1/2 பக்கெட் தண்ணி எடுத்திருக்கேங்க. அதில் வந்து தேவையில்லாத களை செடிகளும் கூடவே வந்துட்டு கட் பண்ணி போட்ட காஞ்ச இலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஃபர்டிலைசரை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இப்போ நான் வந்து திருநீற்று பச்சை இலை, அப்புறம் வந்துட்டு கருந்துளசி, அப்புறம் வந்துட்டு கோரப்புல் இருக்கு இல்லைங்களா, அது கீழா நல்லி, இந்த மாதிரி நிறைய வளர்ந்துருந்துச்சு செடிங்களில். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். கட் பண்ணி போட்டுட்டு தான் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணேன். இந்த களை செடி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருங்க. சும்மா முயலோட்ட மூடி வச்சு ஒரு வெயிட் வச்சா போதும். இதை வந்துட்டு கண்டிப்பாக 7 to 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஓரமாக வச்சு விட்டுறணும். இதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஸோ இது வந்துட்டு 8 நாள் ஆகிப்போச்சு, 1 வாரம் அப்படியே ஆகிப்போச்சு, நான் தொடவே இல்லை இதை. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அந்த ஃபுல்லாக அந்த களை செடிகளோட எசன்ஸு ஃபுல்லாக வந்துட்டு அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இந்த பாருங்கள் நான் கலக்கி காட்டுறேன், ரொம்ப பயங்கரமான சத்து இருக்குங்க இதில். இதில் இல்லாத சத்தே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் ரெகுலராக கொடுப்பேன், எவ்ரி மந்த் கொடுத்துருவேன் இதை ஃபஸ்ட் வீக்கில். இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசருங்க. இது கூட வந்துட்டு அயன் இருக்குது, அப்புறம் வந்துட்டு கார்பன் இருக்குது, அப்புறம் ஜிங்க் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஏன்னா இதில் எல்லா விதமான செடியும் மிக்ஸ் ஆகிருக்குங்க. இது பூச்சிக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க இந்த ஸ்மெல்லு. ஏன்னா வந்து இதில் திருநீற்று பச்சையிலே இருக்குது, அது கொஞ்சம் காரலாக இருக்கும். அடுத்தது கற்பூரவல்லி இருக்குது, அடுத்தது கருந்துளசி இருக்குது, கூடவே வேப்பலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சேரும்போது அந்த பூச்சிங்களுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் இந்த இது ரெடி பண்ணது. இப்போ பாருங்கள் இது நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம 1:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எல்லா செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம். இது எல்லா விதமான செடிக்கும் கொடுக்கலாங்க, மரத்துலேருந்து குட்டி செடிங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நாற்றுக்கு இப்போதைக்கு கொடுக்காதீங்க, ஏன்னா நாற்று கொஞ்சம் வளரணும், அதுக்கப்புறம் கொடுத்தா பரவாயில்ல. நாற்றுக்கு இப்போ கொடுக்காமல் மற்ற எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாங்க. ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு கொடுக்கலாம், அப்புறம் வந்துட்டு காய்கறி செடிக்கு கொடுக்கலாம். இது கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியில் இருக்கிற லீஃபுங்க வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை வடிகட்டி ஸ்ப்ரேயரில் கூட ஊற்றி லீவ்ஸ்க்கும் கொடுக்கலாங்க. கொடுக்கறது வந்து ஈவினிங் டைமில் கொடுங்க, ஒரு 6 மணிக்கு மேலே கொடுங்க. ஏன்னா இனிமேல்ட்டு வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல்ட்டு நீங்கள் வந்து ஒரு காலையில் கொடுக்கலாம், 1:00 to 7:00 கொடுத்து முடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா லேட்டாக 6 மணிக்கு மேலே வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஈவினிங் டைமில். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க உங்கள் செடிங்கள்லாம். இதை கண்டிப்பாக 1 மாதத்துக்கு 1 வாட்டி கொடுங்க. இதோட ரிசல்ட்டை நீங்கள் 1 to 2 days இல்லை 5 days நீங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இப்போ வாங்க ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டை பார்த்துடலாம். எப்போவுமே போல தாங்க, செம்பருத்தி இன்றைக்கும் சூப்பராக பூத்துருச்சு. ஸோ ரெட்டு கலர் செம்பருத்தியும் அடுக்கு செம்பருத்தியும் பூத்துருக்கு. இதை எடுத்துக்கிட்டு அடுத்தது போயிட்டு காஷ்மீர் ரோஸு எப்பவுமே சொல்லவே வேண்டாம், அதுவும் நல்லா பூத்துருக்கு.
அடுத்தது வந்துட்டு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஹார்வெஸ்டிங்கை பார்த்தோம், ஒரு சின்ன ஃப்ளவர் ஹார்வெஸ்ட்டு தான் பார்த்தோம். இப்போ வந்துட்டு ஒரு யாரும் போயிடாதீங்க, இருங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உங்ககிட்ட சொல்லணும், ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னோடய கஸ்டமர் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர், அவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட தோட்டத்தோட வீடியோ போட்டிருந்தாங்க, ஸோ அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசை, அதான் காட்டுறேன் பாருங்கள். குவாலிட்டி நர்சரி கார்டன்லேருந்து இந்த ரோஸ் பிளான்ட் வாங்கியிருந்தேன், வெரி ஹெல்தி பிளான்ட். ஒரு ரோஜா பூவோட கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவங்களோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்து ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வீட்டிலே இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக ஃபர்டிலைசர் தயார் பண்ணலான்னு சொல்லி அதில் எனக்கு நிறைய துளிர்கள் வந்தது. அண்ட் இது பாருங்கள், நாலு மொட்டு வந்திருக்கு. இது 1, 2, 3, 4 ஒரே பிளான்ட்டில் அவ்வளோ பட்ஸ் வந்திருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. உங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து குவாலிட்டி நர்சரி கார்டனோடது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய பிளான்ட்ஸ்லலாம் நிறைய பட்ஸ் வருது பாருங்கள். பக்கத்தில் கூட ஒரு ரோஸ் பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதா, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவங்க எனக்கு ஒரு நல்ல சிஸ்டரும் கூட. ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி போடலாமா, உங்கள் வீடியோவை நான் எடுத்து யூடியூப்பில் ஷேர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதான் இந்த வீடியோவை போட்டேன். குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க.